ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்து விட்டான். அந்த ரமலானிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ரமலானிலே படித்த பாடம் என்ன? ரமலான் என்று சொல்லக்கூடியது ஒரு பாடசாலையை போன்றது, ஒரு மதரசாவை போன்றது. சுபஹானல்லாஹ், ஏனைய நாட்களை விடவும் அதிகமாக பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு வருவதை நாம் காணுகிறோம். அதே மாதிரி மூத்தவர்கள் வாலிபர்கள் தராவியஹுடைய நேரத்திலே அழகான முறையிலே பெண்மணிகள் யுவதிகள் சிறார்கள் இப்படியாக மஸ்ஜிதோடு தொடர்பாக இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ரமலான் எங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தது? எந்த படிப்பினையை இந்த ரமலானிலே நாம் அடைந்து கொண்டோம்? இதுதான் இதுக்குரிய கேள்வி. ஏராளமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனா செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது, அதை மறந்துட்டு நாங்க செய்யறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்தாதுல கூஃபால இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னா, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிட்டாங்க. மௌத்தானத்துக்கு பின்னால எங்களுக்கு தெரியும், ஏராளமான சஹாபாக்கள் பல இடங்களுக்கு போய் இந்த உயர்தரமான கலிமாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி ஏராளமான சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சென்று விட்டார்கள். 100,000-க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருந்தார்கள். ஆனால் சுபஹானல்லாஹ், அந்த மதீனாவுடைய மக்பராவிலே, மதீனாவுடைய அந்த அடக்கஸ்தலத்திலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், மிகவும் குறைவான சஹாபாக்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் எங்க? எல்லா சஹாபாக்களும் இந்த கலிமாவை சொல்வதற்காக வேண்டி, இந்த தீனை சொல்வதற்காக வேண்டி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். அதே போன்றுதான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பக்தாதுக்கு கூஃபாவுக்கு சென்று விட்டார்கள். சுபஹானல்லாஹ், கூஃபாவிலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கூஃபா வாசிகள் இந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க இருக்கிறீங்களே, நீங்க ஒரு சஹாபியாக இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட சஹாபி? ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லக்கத் ரழியல்லாஹ், நாம் அவர்களை பொருந்திக்கொண்டோம். நாங்களும் அவர்களை பொருந்திக்கொண்டோம், அவர்களும் என்ன பொருந்திக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான சஹாபியாக இருக்கிறீங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தாங்களே, நல்ல விடயத்தை கற்றுத்தாங்களே. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரம் அப்படி அமைதியாயிக்கிறாங்க. இப்ப அமைதியாக இருந்துட்டு சொல்றாங்க, அமைதியா இருந்துட்டு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றை வரலாற்றாசிரியர்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், கிதாப பெரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில், இந்த சஹாபாக்கள் கண்ணியமான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் ஏராளமான ஹஜ் செஞ்ச வரலாறு கிடையாது. பல உம்ராக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், அப்படி என்றும் வரலாறு கிடையாது. ஊடு கட்டி கொடுத்து, காணி வாங்கி கொடுத்து, மஸ்ஜிது கட்டி கொடுத்து, இப்படியாக சொல்லப்பட்ட வரலாறு மிகவும் குறைவு. சஹாபாக்கள் மஸ்ஜிது கட்டி கொடுத்தாங்க, அதற்கென்று சொல்லி ஏராளமான மஸ்ஜிதுகளை மட்டும் கட்டி கொடுப்பதாக அவர்களுடைய நோக்கம் இருக்கல்ல. இப்படியாக வரலாற பார்ப்பீங்க என்று சொன்னா, இப்படியாக சொல்லக்கூடிய செயல்கள் மிகவும் குறைவு. இப்ப அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, அந்த கூஃபா வாசிகள் பக்தாது வாசிகள் கேட்கிறாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லித்தாங்களே. இப்ப இந்த பக்தாது வாசிகளை வச்சுக்கொண்டு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த அருமை சஹாபாக்களிடம் பார்த்த ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா? அபஅதுஹும் அனில் மஆசி அகல்லுஹும் அகல்லுஹும்.
அந்த சஹாபாக்களிடம் இருந்த பண்பு என்ன தெரியுமா? ஏராளமான நல்லமல்கள் செய்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில கிடையாது. அவர்கள் ஏராளமான தஹஜ்ஜத்துகளுக்கு சொந்தக்காரர்களும் அல்ல. அவர்கள் ஏராளமான முறையில் திக்ரு செஞ்சு கொண்டே இருப்பாங்க, இப்படியாகவும் இல்லை. திக்ரு செஞ்சாங்க தான், அதற்கென்று சொல்லி சஹாபாக்கள் திக்ரு செய்யல, குர்ஆன் ஓதல்ல, இப்படி அல்ல. ஏராளமான குர்ஆன் திலாவத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படியும் அல்ல. ஆனால் அந்த சஹாபாக்களிடம் இருந்த ஒரு முக்கிய பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் நன்மைகள் செய்வதை விடவும் பாவத்தை விட்டும் அவர்கள் தூரமாக இருந்தார்கள். பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கல்ல, பாவங்கள் அவர்கள் செய்யல. அவர்கள் அவர்களுடைய கண்ணை பாதுகாத்தார்கள், அவர்களுடைய கல்வை, அவர்களுடைய உள்ளத்தை, அவர்களுடைய கரங்களை, அவர்களுடைய காலை, இப்படியாக அவர்களுடைய உறுப்புகளை அழகான முறையிலே பாவத்தை விட்டும் அவர்கள் பாதுகாத்தார்கள். ஆனால் உங்களை நான் பார்க்கிறேன், எப்படி தெரியுமா? நீங்க நன்மைகள் ஏராளமாக செய்றீங்க, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏராளமான பாவங்களும் இருக்குது. இதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? நீங்க நன்மை செஞ்சு கொண்டு பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்களே, இப்படி செய்யறதால இதுல ஏற்பட்ட விபரீதம் என்ன தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய நற்கர்மங்கள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள், இவைகள் அனைத்தும் இந்த பாவங்கள் அழித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பாவங்கள் உம்முடைய நல்ல செயல்களை அனைத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சஹாபாக்களிடம் இருந்த பண்புதான் அவர்கள் ஏராளமான நன்மைகள் செய்வதை விடவும் பாவத்தை விட்டும் அவர்கள் தூரமாக இருந்தார்கள்.